வணக்கம் என் பெயர் மேகா இந்த வீடியோவில் ஸ்வைப்பில் பேமெண்ட்ஸ் எவ்வாறு நிர்வாகிப்பது என்று பார்ப்போம் பேமெண்ட்ஸ்க்கு செல்லுங்கள் இங்கே உங்கள் கஸ்டமர்ஸ் மற்றும் வெண்டர்ஸின் பட்டியலை காணலாம் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமரின் பெயரில் கிளிக் செய்து லெட்ஜர் அல்லது பரிவர்த்தனைகளின் பட்டியலை காணலாம் அல்லது தேடலாம் லெட்ஜரை உங்கள் கஸ்டமருடன் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு கஸ்டமரிடமிருந்து பணம் பெறுகிறீர்கள் என்றால் அதை யூ கார்ட் என்று பதிவு செய்யலாம் நீங்கள் தொகையை அளிக்கிறீர்கள் என்றால் அதை யூ கேவ் என்று பதிவு செய்யலாம் இங்கே நீங்கள் பெயர் அமௌண்ட் பேமெண்ட் டேட் மற்றும் டைப் போன்ற விவரங்களை உள்ளிட்டு வங்கியை தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் கட்டணத்திற்கான குறிப்புகளையும் இங்கே உள்ளிடலாம் நிலுவையில் உள்ள அல்லது ஓரளவு செலுத்தப்பட்ட இன்வாய்ஸ்களை தீர்க்க இந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது கட்டணம் செலுத்தப்படும் குறிப்பிட்ட இன்வாய்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து கட்டணத்தை பதிவு செய்யலாம் பேமெண்ட் டைம்லைனில் அனைத்து பரிவர்த்தனைகளின் பட்டியலையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம் ஸ்வைப் பயன்படுத்தி உங்கள் கட்டணங்களை எளிதாக நிர்வாகிக்க உடனே பதிவு செய்யவும்